முரளி அம்மா போயிட்டு வரேன்
ஓகே. முருகா, நல்லா படிச்சுக்கணும்டா. சரிப்பா. என் கண்ணு, என் ராஜம், என் லொல்லு. நீங்க போகலாம். சரி. புள்ளைய கொஞ்சம் பாத்துக்கமா. நான் பாத்துக்கிறேன். வரேன்டா. Oh!
மிஸ்டர் என்ன மிஸ்டர் இப்போ ஒருத்தர் வலையில வாங்கிட்டு போனாரே அது என்ன பேட்டர்ன் கஜ்ரா பேட்டர்ன் எடை 95 கிராம் என்ன விலை இருக்கும் 5500 ரூபாய் ஐ சீ ஆமா அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஜோடி கிடைக்குமா ஓ எஸ் ஓ தட்ஸ் ஃபைன் ஆமா இந்த வலையலுக்கு அந்த வலையலுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது குந்துமணி கூட வித்தியாசம் இருக்காது பியூட்டிஃபுல் ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் மிஸ்டர் பணத்தை வச்சிட்டு போங்க என்ன சார் இது ரெண்டு ஜோடி வளையலுக்கு எத்தனை தடவை பணம் கொடுக்கிறது பேஷ் தைரியமா தான் பேசுற ஆனா அசட்டு தைரியம் ஆபத்துல முடியும் முதல்ல நகப்பட்டி வச்சிட்டு நடைய கட் எனக்கு சொந்தமான பொருளை நாருக்கா வச்சிட்டு போனோம் தம்பி அண்ணே மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்த ஆனா நீ அளவுக்கு மீறி வாழாற்ற கொஞ்சம் நறுக்குனா தேவையில்ல नगे वांगे समाचारम ना पणं कुडुत्तदुक्कान रसीदु नगयोड एडै वेलै पैटर्न एल्लात्तैयुम नींगळे सरि पार्त्तुंग मिस्टर मदन சார் இப்ப ஏமாத்து பார்க்கறேன் நான் இவனுக்கு கொடுத்த ரசீது இது இல்ல நான்சென்ஸ் வாங்கின பொருளுக்கான ரசீது என்கிட்ட இருக்கு இன்ஸ்பெக்டர் கேன் ஐ கோ எஸ் யூ கேன் கோ थैंक यू எஸ்கியூஸ் மீ இந்த கடையில ஏதோ ஃப்ராட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கவனிச்சி சார் மிஸ்டர் மதன் உங்களை பத்தி அடிக்கடி இப்படி கம்ப்ளைன்ட் வருது பி கேர்ஃபுல் बलशाली वलये இந்த காரையும் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே
என்னடா நீதான் பலசாலிங்க நினைப்புல சிரிக்கிறியா? டேய், உன் கழுத்துக்கு வரப்போற கத்திய உன் கையால நீயே தீட்டி வச்சிட்டு போறேன்னு ஞாபகம் வச்சுக்க. டாடி சகல மரியாதையோட அனுப்பி ஒவ்வொரு திருட்டுலயும் ஒரு திருள் இருக்கணும், ஒவ்வொரு திருட்டும் ஒரு சாதனையா இருக்கணும். அதுதான் லட்சியம். சபாஷ் மோகன், நீ இந்தியாவிலேயே பெரிய திருடன்னு பேர் எடுக்கணும். அதுதான்டா என் ஆசை. உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சட்டம் உன்னை வளைச்சு பிடிக்க பார்க்கும். ஆனா நீ சாமர்த்தியமா அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்ட வழியா தப்பிச்சு வரணுமே தவிர அதுல சிக்கிக்க கூடாது. ஒரு கிரிமினல் லாயருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் சாத்துரியமும் உனக்கு இருக்கணும். அது உன் ரத்தத்திலேயே இருக்கு. என்னப்பா சொன்னீங்க? கிரிமினல் லாயரா? முதல்ல கிரிமினல், அப்புறம் தான் லாயர். நான் ஒரு கிரிமினல். வக்கீலம்மா, உன் பிள்ளைய பாத்தியா? நீ பெரிய லாயர், ஆனா அவன் உன்னை விட பெரிய கிரிமினல். பெங்களூரை விட்டு மாத்தி மெட்ராஸ்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து நீ அப்படியே இருக்கிறிய. ஊரை மாத்தி வந்துட்டதுனால ஒரு தாய் தன் உள்ளத்தையும் மாத்திக்க முடியுமா? மாத்திக்கத்தாமா வேணும். மத்த பெண்களால அது முடியுதோ இல்லையோ, உன்ன மாதிரி தைரியம் துணிச்சல் உள்ள பெண்ணால நிச்சயம் அது முடியும். குற்றவாளிகளுக்கு முன்னால தாங்க நான் பெரிய சாமி, என் குழந்தைக்கு முன்னால நான் பெரிய கோழைங்க. இந்திரா, உனக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன் நினைக்காத. நம்ம மகன் உயிரோட இருக்கானா இல்லையான்றதே தெரியல. இந்த நிலையில அவன் இருக்கான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அமைதி இல்லாம கழிக்கிறத விட அவன் இல்லைன்னே நினைச்சு சொல்லாதீங்க. என் மகன் உயிரோட தான் இருக்கான், நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடி வருவான். இந்த 20 வருஷமா நான் செய்யற பிரார்த்தனை வீண் போகாது, வீண் போகாது. ஆமா, நிச்சயம் உங்க நம்பிக்கை வீண் போகாது. கட்டாயம் உங்க பிள்ளை வரதா போற. அதுக்காகட்டாமா என்னோட சேர்த்து உன்னை சத்தியமா சொல்றேன். உங்க பேரு? கருப்பண்ண. தொழில்? தோல் வியாபாரம். தோல் வியாபாரம். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? 15 வருஷம் இருக்கும். உங்களுக்கும் உங்க வயசுக்கும் துமுக்கமான உறவு இருந்ததா? ஆரம்பத்துல இருந்தது, அப்புறம் இல்ல. அப்புறம் இல்லாம போனதுக்கு காரணம் உங்களுக்கு தான் தெரியுமா? இந்த பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. அது ஏதாவது பெரிய விஷயமா இருந்திருக்கணும். உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா? அப்படி ஒண்ணும் கெட்ட பழக்கம் இல்ல, கொஞ்சம் குடிப்பேன். கொஞ்சம் குடிப்பீங்க, அது போதுமே. அப்புறம் எப்பவாவது ரேஸ் ஆடுவேன். கொஞ்சம் ரேஸ் ஆடுவீங்க. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பெண்களோட சம்பந்தம் கூட இருந்திருக்கணும். குடிச்சீங்க, கொடுத்துக்கிட்டா. ரேசா நீங்க அதையும் பொறுத்துக்கிட்டா. நிறைய பெண்களோட சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, அதை அவளால பொறுத்துக்க முடியல. எந்த பெண்ணாலையும் பொறுத்துக்க முடியாது. உங்க பழக்கமும் மாறல, அவ எதிர்ப்பும் குறையல. அவ உயிரோடு இருக்கிறதே உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தது. அதனால ஒரு நாள் இரவு அவ தோட்டத்தில் இருக்கும் போது 3வது மாடியில இருந்து துப்பாக்கி எடுத்து அவளை சுட்டு கொண்டீங்க இல்ல? 6 மாசத்துக்கு முன்னாலே என் கண் பார்வை போச்சு. இந்த குளறு 3 மாசம் தானே ஆச்சு. அப்படி இருக்க 3வது மாடியில இருந்து குறி தவறாம எப்படியம்மா நான் சுட்டு இருக்க முடியும்? உங்க கண் பார்வை எப்படி போச்சு? 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படியே மங்களா தெரிஞ்சுட்டு இருந்தது. போக போக சுத்தமாவே தெரியல. அப்புறம்? அப்புறம் என்ன, நர்சிங்ஹோம்ல சேர்ந்தேன். டாக்டர் நரசிம்மராவ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஐ சி. யுவர் ஆனர், ஐ வுட் லைக் டு எக்ஸாமின் டாக்டர் நரசிம்மராவ். எஸ் ப்ரொசீட். நீங்க தானே டாக்டர் நரசிம்மராவ்? எஸ் மேடம். மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணில் என்ன கோளாறு? அதை என்னால டயக்னோஸ் பண்ண முடியல. நீங்க கண் டாக்டர் தானே? எஸ். கண்ணில் இருக்கிற கோளாறு கண்டுபிடிக்க முடியாது டாக்டர். என்ன கண் டாக்டர்? கண் டாக்டர் மேடம். மிஸ்டர்
உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்ப என்ன செஞ்சீங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ரங்கநாதன் கிட்ட அனுப்பி வச்சேன் அவர் உங்களை விட கெட்டிக்காரரா எஸ் மேடம் அப்ப நீங்க போலாம் டாக்டர் ரங்கநாதன் மிஸ்டர் கருப்பண்ணனுக்கு கண்ணு தெரியலையா தெரியல அவருக்கு தெரியல உங்களுக்கு தெரியலையா அவருக்கு தெரியல என்ன தெரியல கண்ணு தெரியல ஏன் தெரியல அதத்தான் என்னால கரெக்ட் கண்டுபிடிக்க முடியல டாக்டர் ரங்கநாதன் நீங்க டாக்டர் நரசிம்மராவோட பெரிய டாக்டர்ல நோ டவுட் ஐ ஹேவ் மை ஓன் டவுட் அவருக்கு கண்ணு தெரியலன்னு அவ்வளவு அர்த்தமா சொல்றீங்களே அது எப்படி டாக்டர் ஒரு பெரிய மனுஷர் கண்ணு தெரியலன்னு சொல்ற போது அது எப்படிங்க பொய்யேன்னு சந்தேகப்படுறது ஓஹோ அவரோட பெரிய மனுஷ தனத்துல இருக்கிற நம்பிக்கை உங்க தொழிலே உங்களுக்கு இல்ல அதனால தான் அவரை சொல்றதை வெச்சு அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு தீர்மானம் பண்ணி இங்க சாட்சி சொல்ல வந்தீங்க அப்படிதானே இல்லங்க அது வந்து மிஸ்டர் கருப்பண்ண நீங்களே உங்க மனைவியை கொலை செஞ்சீங்க இல்ல உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது போய் இல்ல ஒரு வருஷமா திட்டம் போட்டு ஆறு மாசமா கூடறா நடிச்சு மூணு மாசத்துக்கு முன்னி இந்த கொலை செஞ்சீங்க இல்ல உங்களுக்கு கண்ணு தெரியும் தெரியாது தெரியும் தெரியாது யூ பிளாக் ஐம் சாரி மிஸ்டர் கருப்பண்ணன் அந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா இப்போ கண்ணு சரியா இருக்கு யோரானர் மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணு பர்ஃபெக்ட்டா இருக்குங்கிறது ப்ரூவ் என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை படிச்சதுக்கு செலவழிச்ச பணத்தையே இன்னும் எடுக்க முடியலையே ஊர்ல வேலை மாத்தின்டாட்டங்கிறோம் அரசி பஞ்சங்கிறோம் விலைவாசி ஏறி போச்சுங்கிறோம் ஒரு பய தப்பு தண்டா பண்ண மாட்டேங்கிறோம் ஆனா அப்படியே பண்ணிக்கிட்டு மாத்திக்கிட்டாலும் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறானே என்ன உலகம் தாயுது ஒரு கேஸ் ஒரு கேஸ் சட்டப்பத்தி யாரோ நாலஞ்சு பேர் நம்ம வீட்டு நோக்கி வந்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டு பக்கமா ஆமாமா நல்ல பாத்தியா வாத்தம்மா In 1939, in Allahabad High Court. Amma, vanakkam. Vanakkam. Yaar ninga? Naalathirma court purappidukku enna vishayam? Appa sauriyama naalikku varam. Irunga. Vandhadhu vandutinga. Pesittu poyidalam. Appa enakku time kadaikkadhu. Appa ukkarunga. Sollunga. Enga sangathukku ungala satta aalochakara vechikalaamnu aasa padrom. Adhu vishayama pesittu polaanu vandhom. Appadiya? Romba sandosham. Naanga naalanju vakkilgalitta poyirundhom. Ana எல்லாருமே உங்களை தான் போய் பார்க்க சொன்னாங்க சொல்லுவாங்களே சொல்லுவாங்களே அது பழக்கமாச்சே அவங்களால முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட தான் அனுப்புவாங்க அவங்க அப்படி சொல்லலங்க உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு லா பாயிண்ட் லலிதகுமாரி மாதிரி வேலை வெட்டி இல்லாத லாயர் தான் நாயக்குன்னு சொன்னாங்களே அப்படியா சொன்னாங்க யாரோ எனக்கு வேண்டாதவங்க உங்ககிட்ட பேசிருக்காங்க எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும் இருக்கே ஆமா உங்க சங்கம் என்ன டாக்டர்கள் சங்கமா என்ஜினியர்கள் சங்கமா இல்ல ஆடிட்டர்கள் சங்கமா PPA PPA PP கேள்விப்பட்டிருக்கே ஏன் என்ன பிட் பாக்கெட் அசோசியேஷன் நீங்க பயப்படாதீங்க பயம் பயப்படணும் பாக்கெட் அடிக்கிறவங்களை பார்த்து பாக்கெட் உள்ளவங்களுக்கு தான் பயம் ஆமாமா நீங்க ஜாக்கெட் தானே சரி சரி பாயிண்ட்க்கு வாங்க எங்கல்ல யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும் நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும் எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணுமா ரொம்ப கஷ்டமான வேலை தான் என்ன கொடுப்பீங்க நீங்க கேஸ்க்கு என்ன வாங்குறீங்க பணம்தா ஓ அப்படியா எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துறலாம் いや அவ்வளவு கஷ்டமா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அதோட இதுக்காக நாளைக்கு நீங்க அலைய வேண்டாம் பாருங்க இந்த என்ன இதெல்லாம் உங்களை பார்க்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமை காமிச்சது எல்லா பரிசுலயும் அரையும் காலம்தான் இருக்கு எல்லா பரிசுலயும்மா மாச கடைசி தானே ஒருத்த மட்டும் தவறி 300 ரூபாய் வச்சுட்டான் எங்க எங்க நீ 100 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா இது பாருங்க 1 சைபர் சைபர் 3 நோட்டு இதுவும் உங்களுக்கு தான் உங்க பையன் கிட்ட அந்த பரிசு எல்லாம் கொடுத்து பழைய விலைக்கு வித்தானாம் தோராயமா ஒரு 10 15 தேரும் அதுவும் உங்களுக்கு தான் இப்போ நாங்க போறோம் எங்கள யாராவது மாட்டிக்கிட்டா வா பாவி பசங்க பர்சா கொண்டு வந்து குமிச்சி வச்சிட்டானுங்களே யாராவது பார்த்தா நம்மளே என்ன தப்பா நினைப்பாங்க அடி பாய் அக்கேருக்கு பிடிச்சு விட்டு இந்த குரூல்ல இறங்கிட்டியா எத்தனைலா சார் என்ன வளரீங்க பேசாதீ படிச்ச படிப்பே கேவலப்படுத்திட்டீங்க நீங்க பாடி பேசிக்கிட்டே போறீங்களே பிபிஏ பிபிஏவா பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் அதுக்கு நான் தான் லீகல் அட்வைசர் அவங்க அட்வான்ஸ் கொடுத்த லட்சணம் இது அதானே பார்த்தேன் நீ அவ்வளவு கேவலமா போக மாட்டியே இத்தனை பர்சன ஒண்ணே ஒண்ணுதான் கொஞ்சம் கனமா இருந்தது எவனோ போக்கத்தன பர்சை வச்சுக்க தெரியாம வச்சுக்கிட்டு போயிருந்திருக்கான் தட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க ஒரு 300 தேரிச்சு இதோ தேரிச்சேன் நான் இப்போதான் பெரிய மேடத்தோட சண்டை போட்டு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி வந்திருக்கேன் அந்த 300 உன்கிட்ட கொடுக்கறேன் 300 plus 300 600 ரூபீஸ் இந்த மாசம் நீ தான் இப்படியே சமாளிக்கலாம் இந்த ஐயோ என்ன என்ன பச காணண்டி பச காணமே ஐயோ
அம்மா இது உங்க பர்ஸ் அப்படி மோந்து பார்த்தா தான் தெரியுமா நினைச்ச இப்படி முட்டாத்தனமா பர்ஸ் பறி கொடுத்தது நீங்கள தான் இருக்கணும் சரியா போச்சு ராஸ்கல்ஸ் எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எங்கட்டே பிக்பாக் அடிச்சு உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கானே எப்படியோ நம்ம பணம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு நம்ம பணம் நம்ம கிட்ட சேர்ந்துச்சா இட்டுச்சு பர்சைடு நீ என் பர்சைடு யார் ராணி நீ யாரு ஐ அம் தி பிரசிடென்ட் பிக் பாக்கெட் அசோசியேஷன் இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் தலைவர் ஓ glad to meet you நீ இந்த சங்கத்துல மெம்பர் அலவல் இருக்கு முதல்ல மெம்பர் ஆயிடு இல்லனா நம்ம மாதிரி ஆளுங்களுக்குள்ளே தகராறு வரும் நீங்க தொழில் செய்ய முடியாது ஓகே தலைவரே ஏ சின்ன பையா முன்னுக்கு வர வேண்டிய அறிகுறி எல்லாம் இருக்கு ஆனா நமக்குள்ள வேண்டாம் வேற எங்கயாவது கை விட பாய் ராஜா நல்லா மதன் வந்திருக்கேன் உக்கார் மதன் வந்துட்டே ஹலோ மதன் ஹாய் என்ன விஷயம் எப்படி இருக்க ஐம் ஃபைன் நோ தேங்க்ஸ் ராஜா ஒரு சின்ன க்ளூ கொடுக்கறேன் காரியத்தை கச்சிதமா முடிக்கணும் என் திறமை என்ன சந்தேகமா விஷயத்தை சொல்ல நம்ம அடையாறு அமிர்தலிங்கம் கிட்டார்ல வாங்க வாங்க அட இங்க நகப்பட்டிலாம் காலி ஆகிறதுக்கு நீதான் காரணமா நீங்க வருவீங்க தெரிஞ்சிருந்தா பா ஒரு மூக்குட்டியாவது விட்டு வச்சிருப்பேன் கிண்டல் பண்ற ஏ 10 நிமிஷம் முந்திட்ட ஆமா அதனால இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் ஆ தம்பி இங்க இருந்து யார் கண்ணலயும் படாம ஜக்கறியா வெளியில போகணும்னா எனக்கு பாதி கொடுத்துரு இல்லன்னா உன் இஷ்டம் அப்படியே நீ தலைவர் என்ன வேணாலும் பண்ணலாம் வா தர எக்ஸ்கூட் இதான் உன் வீடு ஆமா நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு வருவேன் என் பங்கு படத்தை எடுத்து வை கண்டிப்பா பங்கு வேணுமா பங்கு நாளைக்கு வா இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா கொடுப்பாங்க அப்படி பாக்குற நீ நேத்து திருட ஆரம்பிச்ச கத்துக்குட்டி நான் 6 வயசுலயே திருட ஆரம்பிச்சேன் தெரியுமா நாளைக்கு காலையில வருவேன் பக்கு படத்தை தயார் எடுத்து வைக்கிறியா சின்ன பையா வரேன் முட்டாள் அவங்க கிட்ட ஏமாந்துட்டு வந்ததை விட பங்கு கேட்டிருக்க பாடுறேன் அதான் மகா கேவலம் ஏன் நம்மள விட புத்தாரியா இருந்தா பாராட்டணுமே தவிர பங்கு கேட்க கூடாதுரா அது ஒரு ஜாதி திருடனுக்கு அழகு இல்லை
மனிதனுக்கானடா ஒன்னு திருடி வாழணும் இல்ல பிச்சை எடுத்து வாழணும். திருட்டுல போய் பிச்சை கேட்கறது இருக்கே அது மதா வேடித்தனண்டா. அப்பா என்னப்பா அது ஒரு தடவை புரிய தவறிடுச்சு அதுக்காக இப்படி பிச்சை திட்டுறீங்களே. ஆமா நான் தான் கேட்கறேன் இந்த தொழில நீங்க எப்படி உனக்கு அப்பாண்டா நீங்க யாருமே ஏமாந்தது கிடையாது. எனக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. 40 வருஷம் சர்வீஸ்ல நீங்க யாருமே ஏமாந்தது கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த தொழிலுக்கு என்னைக்கோ முழுக்கு போட்டிருப்பா. அம்மா உங்க பர்சைங்க அடிச்சிருக்கு பரம்பரை திருடங்கட்டியே பாக்கெட் அடிச்சியா மோகன் இதுவும் என் லட்சியத்துக்கு வெற்றி தான்டா. வெரி குட் ராஜா. சின்ன க்ளூ தான் கொடுத்தேன் கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்ட. நீ ஒரு பெரிய கில்லடிடா. எனக்கு மட்டும் க்ளூ கொடுத்தா போதும் வேற எல்லாருக்கும் கொடுக்கறியே. வேற யாருக்கு நான் க்ளூ கொடுக்கலையே. பின் அந்த மோகன் எப்படி வந்தா? மோகனா? அவன் எப்படி வந்தா? இருக்கட்டும் அந்த மோகனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இந்தா உனக்கு சேர வேண்டியது. இதுல பாதி அவனுக்கு கொடுக்கணும். இப்ப கூட அப்புறம் வட்டி முதலமான வாங்கிக்கிறேன். என்ன சரி நான் வரேன். பாய் ரமேஷ் இதெல்லாத்தையும் அப்படியே உருக்கி வேற நகையா மாத்தி. என்ன புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம். அடுத்த வெள்ளிக்கிழமை வருது மாமா பிறந்த நாள். ஐயா மாமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வேற எந்த வேலையும் வைக்க கூடாது. ஃப்ரீயா இருக்கணும். என்னம்மா விசேஷம்? வர வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள் வருகிறது. ஆமாமா நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு மாமாவும் நானும் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம். காமாட்சி அம்மனை பாக்கிறதுக்கு மாமா எதுக்கம்மா? அத்தல்ல வரணும். அங்கதான் வரதராஜ பெருமாள் இருக்காரு. இந்திரா ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு. தாராளமா போயிட்டு வாங்க. ஆமா உன் பிறந்த நாள்ல என்னையம்மா ஒதுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். உன் பிறந்த நாள் விடவா என்னங்க வசந்தா பர்த்டே கிராண்டா கொண்டாடுவோம். அதுக்கு நான் ரெடி. அத்தை எதுக்காக அனாவசிய செலவு? காலையில கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா பத்தாதா? பத்தாது. பத்தாரு சின்ன மேடம் நிச்சயம் பத்தாது. குட் மார்னிங் பெரிய. பிறந்த நாளைக்கு அர்ச்சனை மட்டும் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோமே. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்காதுங்க. நீங்களும் பிக்கா கொண்டாடணும். யூ ஆர் ரைட். நான் கிராண்டா கொண்டாட ஆசைப்படுறது என் தம்பி பொண்ணோட பிறந்த நாள் இல்ல. என் மகனுக்கு மனைவியா வரப்போற என் மருமகளோட பிறந்த நாள். புரிஞ்சுதா? அதுக்காக தான் நான் சொன்னேன் பெரிய மேடம் பிக்கா கொண்டாடுன்னு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். நீங்க ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. நீங்க ஜுவல்லரி பாத்துக்கீங்க, நான் ஜுவல்லரி பாத்துக்கிறேன். வசந்தா இந்த வாட்டி உனக்கு 1 லட்சம் நெக்லஸ் வாங்க போறேன் பாருங்க. எனக்கு கிடைச்ச 20,000 ஓ பங்கு 10,000. பங்கு கேக்குறதுக்காக நான் வரல, வேண்டாம்னு சொல்லிட்டு கொடுத்துக்க வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கே. செய்யறது திருட்டா இருந்தாலும் அதுல ஒரு கொள்கையும் நேர்மையும் எங்க அப்பா சொல்லிருக்காரு. அடுத்தவன் சொத்துக்கு போட்டி போடுற தொழில் இது. யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நான் வரட்டுமா? கொஞ்சம் நில்லு. டேய் திருட்டுல நான் முந்திக்கிட்டாலும் நான் பத்திரமா திரும்பி வர்றதுக்கு நீதானே உதவி பண்ண. அதனால நான் ஏதாவது உனக்கு பண்ணணுமே. உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்தா அதுக்கு ஒரு ஆள் தேவை இருந்தா நான் ரெடி. திட்டம் இருக்கு தேவை இருக்கு. வா. அம்மா உங்களுக்கு ஒன்னும் அடிபடலையே? இல்லப்பா எனக்கு ஒண்ணும் இல்ல. அடி நெக்லஸ் பட்டிருக்கான்னு பாக்கணும். இதுல நெக்லஸ் காணுமே. நல்லா தெரிய பாருங்க. டேய் யாரோ டேய் ஓடி போயிட்டான். உங்க மேல மோதினாம அந்த பையன் நெக்லஸ் எடுத்துக்கணும். பாவி பையன் அண்ணன் மூடி தரக்கத்துக்குள்ள 40,000 ரூபாய் நெக்லஸ் கொண்டு போயிட்டானே. நீங்க கவலைப்படாதீங்க. அவன நல்ல அடையாளம் கட்டி வச்சிருக்கேன். நிச்சயம் பிடிச்சிருவேன். நீங்க எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் போலீஸ். ராஜா டைரடா உன் திறமையை எப்படி பாராட்டுனே தெரியடா. அவ்வளவு பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தொழில சும்மா ஓஹோன்னு வரப்போறேன். நெக்லஸ் எடு நெக்லஸ் எடு. இப்போது என்கிட்ட இல்ல.
எங்க போச்சு? நெக்லஸோட ஓலி வரப்போ போலீஸ்காரங்க துரத்துனாங்க. அத ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல போட்டுட்டேன். டேய் சின்னப்பையா என்னடா கூர்மையான அறிவு உள்ளவங்களுக்கு குறுக்கு புத்தி இருக்குன்னு நினைச்சா சரியா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன் மோகன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. இந்த பாரு கார் நம்பர். ஏண்டா பேப்பர்ல ஏதாவது கார் நம்பர் எழுதி வச்சா நியோகி நாடிய என் கூட வா, இந்த காரியை காட்டுறேன். ஆல் ரைட், நான் ஆறு வயசுல இந்த தேட ஆரம்பிச்சவன், அதை மறந்துடாத வா. நீ சொன்ன நம்பர வண்டியே காணுமேடா. ஏ நம்புப்பா, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏண்டா ஏதோ ஒரு நம்பரை எழுதி கொடுத்துட்டு கலாட்டாவா பண்ற? மயிலே மயிலேன்னு அரவு படாதடா. உண்மையே சொல்ல போறியா? ஏண்டா ராஸ்கல் உன்னை 9914 இந்த வண்டியாடா? ஆமா இதேடா. ஏய் யாரா வந்தா சொல்றா? டேய் பாரு, நீ எடுத்துட்டு இருக்கும்போது யாராவது வந்தா என்ன செய்வே? அதுவும் ஆபத்து தான். இந்த வேடிக்கையை பாரு. என்ன மேடம், வண்டி ஏதாவது தகராறா? கார் நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது, இப்போ நோ திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் அடைச்சிட்டு இருக்கோம், கார் பெட்ரோல் போயிடும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? என்னங்கது, நான் ஆறு வயசுல இருந்தே ஐ மீன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஆறு வயசுல இருந்து இன்ஜினியரா? அது எனக்கு ஆறு வயசா இருக்கும் போது எங்க அப்பா இன்ஜினியர், இப்ப நான் இன்ஜினியர். என் பேர் மோகன். என் பேர் வசந்தா, நான் அட்வகேட்டா இருக்கேன். ப்ளீஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. எனக்கு மூணே நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே ப்ளீஸ். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துறேன். மெதுவா போய் மெதுவா வாங்க. ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். அவசியம் வரணும். என்னடா பொம்பளை கிட்ட தகராறு? நீ யாரா அதை கேக்குறதுக்கு? Thank you.
உங்கள் வரவை அன்போடு எதிர்நோக்கும் இன்றுதான் பார்த்த சார். தாய் வீட்டு அடைப்புதல் மகனுக்கே வந்திருக்கோம். பாபா ஏய் மோகன், மோகன் படை. என்னப்பா? என்னடாது பர்த்டே இன்விடேஷன். அப்பா ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல ஒரு வைர நக்கல் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காருக்கு சொந்தக்காரி நானும் பெருசா உதவி செஞ்சுதான் நினைச்சு எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே சொல்றேன், தொழிலையும் நீங்க எனக்கு அப்பனே தான். இந்த ஐடியா எனக்கு வரலையே. ஒரு அருமையான திட்டம் போடுறதுக்காக. என்ன ஒரு தெரியுமா, அன்னைக்கு இன்விடேஷன் கொடுத்தாலே ஒரு கார் பொண்ணு வீட்டுக்கு இப்படியே வா. ஏன் வேற ஏதாவது மாறுவேஷம் போடணுமா? மாறுவேஷம் தான், அதுவும் மங்கை வேஷம். பொம்பளை வேஷம்? பொம்பளை வேஷமா? ஏண்டா மோகன், அது எனக்கு சரியா வராதுப்பா. உன் முகரக்கடிக்கு எது சரியா வரும்னு ராத்திரி பூராவும் யோஜனை பண்ணி முடிவு பண்ணிருக்கேன். கேக்க வைக்க கேக்க வைக்க, சுத்த விவரம் புரியாத பயலா இருக்கு. இத பத்தியா உனக்கு புடவை, இத பத்தியா ஜாக்கெட், விக், பத்தி ரொம்ப கூச்சம். நான் ரெடியாரு சிபா, பொம்பளை மாதிரி கூச்சப்பட்டிருக்கு. இந்த காலத்து பொம்பளைகளுக்கு கூச்சம் கிடையாது. இவன் வைக்கப்படுறான், இவன் சரியில்லப்பா. டேய் ஷேவ் பண்ணிக்கிறா மீசைய. நீ பொம்பளையா பொறுத்திருக்கா, நீ ஆம்பளையா பொறுத்திருக்கா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ மட்டும் நிஜமாவே பொம்பளையா இருந்தா உன்னை அப்படியே அணக்கா தூக்கிட்டு போய் கோவில் வச்சு தாலி கட்டிட வேண்டாம். நீ தான் ஆம்பளையா இருக்க, என்ன செய்யறது? இப்ப நீ பாக்குறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் மாதிரி இருக்க. உன்ன ஒரு பணக்கார பெண்ணாக போறேன். திரும்ப இந்த நெக்லஸ் நீ போட்டுக்கிட்டு வந்தேன்னா நமக்கு அந்த வீட்டுல கேக்குடா பொம்பளை மாதிரியே நடந்துக்கணும். ஐயோ பொம்பளை கட்டா பாவா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க மாமா. இது யாரு? வாங்க வாங்க. Many happy returns of the day. Oh, thank you. நீங்க வர்றீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் அப்படி? போற போக்குல ஏற்பட்ட அறிமுகம் தானேன்னு அலட்சி மறந்துடுவீங்களோ நினைச்சேன். மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மாமா இவர் மிஸ்டர் மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இவர் எங்க அங்கிள் பார்த்த சாரதி, மேனேஜிங் டைரக்டர் இந்திரா இண்டஸ்ட்ரீஸ். ப்ளீஸ் டு மீட் யூ சார். பிளஷர் இஸ் மைன். இது என்னுடைய சிஸ்டர், பேர் ராணி. ஹலோ, வணக்கம். உள்ள முடிப்போம். வாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர் தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். என்னுடைய கைத்திறமையை பார்த்து அசராதங்களே கிடையாது சார். நான் ஒரு இடத்துல கையை வச்ச வேற யாருமே கை வைக்க முடியாது. தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கும். எனக்கு திடீர் திடீர்னு அழைப்பு வரும் பாருங்க, அதனால நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். ஜேஜி வர்றார். நிர்வாகம், மீட் மிஸ்டர் மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஐ சி, ப்ளீஸ் டு மீட் யூ சார். என்ன படிக்கிறேமா? சரியான சமயத்துக்கு தான் பெண் கூட வந்தது யாரு? என்ன விஷயம்? வெல் மிஸ்டர் மோகன், யாரு இது? இது என்னுடைய சிஸ்டர். நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்க. ஆமா, இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஏது? நல்லா இருக்குல்ல சார்? ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் சார். ஆனா முந்தா நாள் மிஸ்ஸஸ் பார்சாரதி கடவு கொடுத்த நெக்லஸ் உங்க சிஸ்டர் கழுத்துக்கு எப்படி வந்தது? அது சிஸ்டர் வந்து
இவ்வளவு பேர் இங்க இருந்தோம் இது இவங்களோட நெக்லஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கேன் என்ன என்ன என்னமா சொல்ற நான் சொல்றேன் சார் இது இவங்க வீட்டு பொருள் தான் இதை இவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சி கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்தேன் அது எங்க வீட்டு பொருள் உனக்கு எப்படி தெரியும் அம்மா இது கூட நீங்க வாங்கின பில் இருந்தது இல்ல அதை வச்சு கண்டுபிடிச்சோம் சொல்லலே சொல்றேன் சொல்றேன் என்னமா அது என்ன உங்களுக்கு நினைவில்ல ஆமா நீ நானே தான் அன்னைக்கு நீங்க நகைக்கடையில நகைய பறி கொடுத்த உடனே உங்க கூட சேர்ந்து தேடினேனே திருண திருண யாவல்ல गर्भिणी தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு ஐ மீன் பிளாட்ஃபார்ம் சார் அவன் கேர பிளாட்ஃபார்ம் சார் பிளாட்ஃபார்ம்க்கு போய் நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆமாங்க ஆமா அந்த நகையை ஏன் உடனே கொண்டு வந்து கொடுக்கல இட்ஸ் எ பாயிண்ட் தட் இஸ் தி பாயிண்ட் உங்ககிட்ட நகையை கொடுக்க வந்துட்டே இருந்தேனா வரவையில உங்க மருமக கார் பே பண்ணி கொடுத்தேன் அவங்க ஒரு பர்த்டே இன்விடேஷன் கொடுத்தாங்க இன்விடேஷன் உங்க பேரு ரசீதுல உங்க பேரு நான் விடுவேனா உங்க வீட்டு நகையை உங்க வீட்டு விடாவலயே கொடுத்தா டிராமேட்டிக்கா இருக்கும்னு இப்படி செஞ்சேன் என் தங்கச்சி சொன்னா உங்களால வயிறன கிளத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்க பெரிய லாயர் சொந்த நகையை கண்டுபிடிக்கிறது பெரிய லாயரா இருக்கணுமா எப்படியோ காணாம போன பொருள் திரும்ப கிடைச்சிருச்சு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் மோகன தான் சீஃப் கெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கேன் என்னயா ஆமாப்பா காணாம போன பொருளை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கலகல பாக்கிட்டேன் நீதான் பிரதம விருந்தாளி தேங்க்யூ மா நமச்சி போறானே வந்தே
அண்ணா உன் திருட்டுத்தனத்துக்கு க்ளூ கிடைச்சு போச்சு. இப்படி கொள்ள கொள்ளையா அழக வச்சுக்கிட்டு நீ கொள்ளக்காரியா வாழ வேண்டிய அவசியம்? கொள்ளக்காரியா இருந்தா போலீஸுக்கு தான் பயப்படணும், பொம்பளா இருந்தா உலகத்தில் இருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கும் பயப்படணுமே. இனிமே நீ யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அழகையெல்லாம் அப்படியே எனக்கு உரிமையா பூத்து குலுங்குற இந்த அழகான பூந்தோட்டம் ஆயுசு பூரா நானே காவல். மதன், அப்படி எனக்கு யாரும் தேவையில்லை, ப்ளீஸ் கெட் அவுட். கோவத்திலேயும் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன சொன்ன? என்ன போய் சொல்ல, இப்ப போறேன் அப்புறம் வரேன். இந்தாங்க கொடுங்க. நீங்களா? நானே தான். நீங்க எதுக்கா பணம் கொடுத்தீங்க? ஏ, நான் கொடுக்க கூடாதா? 40,000 ரூபாய் நெக்லஸ் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா ஆஃப்டர் ஆல் 100 ரூபீஸ் நான் ஒரு லைட்டர் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம் கொடுக்கலாம். அது இருக்கட்டும், என் பர்த்டேக்கு அப்புறம் என்னைக்கு தானே உங்களை பாக்குறேன். ஆனா உங்களை அடிக்கடி பார்த்தே இருக்கேனே. இங்க கோர்ட் பக்கம் தான். ஏய், ஏதாவது கேஸா? இதுவரைக்கும் சிக்கல, சிக்கினா நீங்க தான் லாயர். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. நீங்களே எங்க அத்தை பையனா இருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? நீங்க இப்படி அடிக்கடி சிரிக்காதீங்க. எங்க சிரிச்சீங்கன்னா உங்க அத்தை பையன் சொல்லிட்டு வரலாம் தோணுது. பரவாயில்லையே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன், பெரிய திருடனா இருப்பீங்க போல இருக்க. பரவாயில்லையே, அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த லைட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க வாங்கி கொடுத்தாச்சே, நல்லா இல்லாம இருக்குமா? உங்க செலக்ஷன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். தேங்க் யூ வெரி மச். மை ஹம்பிள் பிரசன்ட். தேங்க் யூ. ஏங்க இந்த லாலா லஜபதி தெரு எங்க இங்க இருக்கு? எதுங்க லாலா லஜபதி தெரு? லஜபதி, அட அதுவா? இப்படி நேர போய் இடது பக்கம் திரும்பி நேர போங்க, அங்க ஒரு கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல வலது கை பக்கமா திரும்பி நேர போங்க, அங்க ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல நீ சாத்தையா வாங்கடா, டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஏண்டா இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது? செலவுக்கு ஒரு அருமையான ஐடியா. நான் இந்த பியூரோக்குள்ள உட்காந்துக்கிறேன், இது யார் வீட்லயாவது போய் இறங்கும், யாராவது கதவை திறந்தாங்க மிரட்டி இருக்கிறத சுருட்டிட்டு வந்துறேன். எப்படி ஐடியா? அருமையான ஐடியா, யார் ரசிக்கிறான்? ஆமா சாரி, இதா இருக்குது மாமல் ஆள் பாத்துக்கோ. தள்ளுங்கடா டேய், டீ குடிச்சீங்கல்ல தள்ளுங்க. நம்ம வாத்தியாருக்கு இன்னைக்கு நல்ல கொழுத்த வேட்டதான். கம்பல்ல தூக்கும் போது ரொம்ப லேசா இருந்தது, இப்ப என்ன இந்த கணம் கலக்குது. அட ஏன்டா தள்ளிட்டு வந்த மலையாடா, களைச்சு போயிட்டோம், கனமா தெரியுது. என்ன நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? யார் நீங்க? நாமா நம்பர் 69 லாலா லஜபதி ராய் தெரு, இதுதானே? லஜபதி, லாலா லஜபதி தெரு, இதுதானே? ஆமா ஆமா, இதேதான். இங்க இறக்க சொல்லித்தான் உத்தரவு, கையெடுத்து போடுங்க. இந்தாமா நம்பர் 69 நம்பர் வீடு, இதுதானா? இது பீரோ தானா? இது பீரோ தான். கையெழுத்து போடுங்க. அடச்சி, இவங்க வீடா? இந்தாங்க மற்ற விவகாரத்தெல்லாம் கம்பெனில பேசுங்க. இந்தாங்க பீரோ சாவி, வாங்கடா போலாம். இந்த கம்பெனில என்னத்த பேசுறது? எந்த கம்பெனி? என்ன கம்பெனி தரப்பட சொல்லாம போயிட்டானுங்க. ஏமா ஒருவேளை நம்ம ஐயா ஆர்டர் பண்ணிருப்பாரோ? ஐயாவா? மரத்தால முக்காலி வாங்கி போட கூட பக்கு இல்ல, அலமாரி வாங்குறாரு அலமாரி. இல்லாட்டி நம்ம கட்சிக்காரங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்களோ? ஏண்டா டேய், என் கட்சிக்காரங்களுக்கு பீரோவை உடைக்க தாண்டா தெரியும், வாங்கி போட தெரியாதுடா. மக்காவுக்கு போய் நொண்டி பக்கரி கால விழுந்த மாதிரி போய் போய் இங்க வந்து சேர்ந்துட்டமே. பீரோ புதுசா வாங்கினியா? ஆமா வாங்கினேன். நீங்க வாங்கி கொடுத்த பட்டுப்படதையும் வைர நெக்லஸையும் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல, புதுசா பீரோ வாங்கினேன். இந்த குத்தலும் குசும்பும் தானே வேண்டாங்கிறது. பின்ன அவனுக்கு பாட்டு கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம குழம்பிக்கிட்டு நீங்க வேற. ஏண்டி உனக்கே தெரியாதா? தெரியாதுங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம இந்த பீரோ எப்படி வந்தது? என்னன்னு தெரியல. சாவிய கூடு, பீரோ எப்படி இருக்கு பாத்துருவோம். அப்பாட கதவை திறக்க போறாங்க, மன்னிப்பு கேட்டு ஓடிடுவோம். அக்கா, அக்காவா? அக்கா அடடே, ரெங்கதரே பாப்பா, எப்ப வந்த? என்னங்க எங்க பெரிய மாமா ஒருத்தன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜாயின் ஆயிருக்கான்னு சொன்னல, அவன் தான் இது. ஐயோ ரெங்கதர, இவர் தான் இவ ஹஸ்பண்ட். ஆமாப்பா உங்க மாமா. ஹலோ 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 இன்ஸ்பெக்டர் மாப்ள, எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம அனாமதேவர் பீரோ வந்து இறங்கிருக்கு. ஆமாப்பா, அதை தொடர்ந்து பாக்கலாம்னு போனேன், நீங்களே வந்துட்டீங்க.
நீங்களே தரங்களே கொண்டாங்க என்ன அனாமத்த வந்த பீரோவே திறந்து பார்க்க கூடாது அது தப்பு அக்கா கையெடு இந்த மாதிரி பீரோவுக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் பதிக்க வேண்டியது ஏதாவது வீட்டுல கொண்டு இறக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது வீட்டுல யாரும் இல்லாத சமயம் பார்த்து பெட்டிக்குள்ள இருக்கிற வெளியே வந்து இருக்கிற பொருளை எல்லாம் சுத்திக்கிட்டு கம்பி ஏற்றிட வேண்டியது ஐயோ அப்பனா ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாம் இருக்கணும் நீ முன்னாடி வந்துடுது இன்ஸ்பெக்டர் மாப்ள சொல்லுங்க இந்த பீரோ என்ன பண்றது ரெண்டு நாள் வரைக்கும் இந்த பீரோ இங்கேயே இருக்கட்டும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் இந்த பீரோவை தேடி யாரும் இங்க வரலன்னா இத போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் எடுத்துட்டு போய் சுத்தி ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரன் நிக்க வச்சு கமிஷனர் முன்னாடியே இந்த பீரோவை திறப்போம் கமிஷனர் ஆபீஸ் ஆயுதம் போலீஸ் உனக்கு வேணும்டா ஐயோ எனக்கு வேணும் நாளைக்கு காலையில வரைக்கும் நான் இதை கத்துக்க போறேன் தாராளமா இருப்பா இது ஓ வீடு சரி உள்ள வந்து டிரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க வா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா நான் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியிருக்கு எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல எங்க போக வேண்டியிருக்கும் சொல்ல முடியாது நீங்க போங்க நான் இங்க சோபாவிலேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் எவனோ ஒருத்தன் பாசமா மாட்ட போறான் என் தம்பி தீர்த்து கட்ட போறான் இன்ஸ்பெக்டர் மாப்பிள இந்தாங்க இந்த ரிவால்வர்ல குண்டு இருக்க குண்ட அதான் நீங்க இருக்கீங்களே வாங்க Gracias.
தட்டி கிருதா திட்டி தாக திட்டி தின்னதா கத்ததா கிருதான தாதாதா கிருதானதா தெத்தாதாதா கிருதானதா தெத்தாதா தூண்டியா வந்தா
பீரோவும் சாவியும் கொடுத்துருங்க. கொடுத்துறேன் 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 கொடுத்துறேன். எதுல விட்டேன்? ஆ, 15ல விட்டேன். டேய், எத்தனை தடவை என்ன நானே அதே பணம் தாண்டா? நீ பம்ப் செட் வாங்கவும் போறதில்ல. அப்படியே வாங்குனாலும் அதல தண்ணி வர விட மாட்டேன். யாரு யாரு பேசுறது? நான் தாண்டா சங்கிலி கருப்பே, உன் கொல தெய்வம். சாமி, நீயா? எங்க இருந்து பேசுற? பீரோல இருந்து. பீரோக்குள்ள இருந்து எப்படி சாமி? ஏண்டா, நான் தூண்லையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன். பீரோ பெரிய இடம், அங்க இருக்கூடாதா சாமி? ஏண்டா, 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பம்பு செட்டு வாங்க வந்த நீ 10 நாளுக்கு ஒரு தேங்காய் வாங்கி எனக்கு உடைக்க முடியலையா? அதான் விடமாட்டிய, உன் தேங்காயே நீ விடமாட்ட. கொண்டாரம் சாமி. ஐயோ, என்னால பொறுக்க முடியலடா. ஐயோ சாமி, தேங்காயோட வந்துட்டேன். வந்துட்டியா? ஆமா. பணத்தையும் பையையும் கீழவை. வச்சிட்டேன். சாவியை எடுத்து பீரோ பூட்ட மட்டும் தர, கதவை திறக்காத. நீ சொன்னபடியே செஞ்சாச்சு. தேங்காய உடைச்சு வை சாமி. தேங்காய உடைச்சிட்டேன். சரி, கண்ண மூடிக்கோ. கண்ண மூடிட்டேன். சங்கிலி கருப்பா காப்பாத்துன்னு சாஷ்டாங்கமா கால்ல விழு. சங்கிலி கருப்பா என்ன காப்பாத்து? டேய், கத்தாதடா சாமி. என்ன கம்முன்னு இருக்கிற? சாதாரண இடத்துல இருந்தாடா வர, என்ன சங்கீதம் பாடிட்டு வர. ஒட்டை வாடி விழுந்த அப்படி கண்ண திறக்கல. திறக்கல சாமி. முக்கியமான பொருளை கை கழுவ விட்டுட்டீங்க போல இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க? இது நீங்க வாங்கி கொடுத்ததுதான். நீங்க பிரியமா கொடுத்தத நான் பிரியவே மாட்டேன். ஆமா, இது எது? இது உங்களதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். வக்கீல்களுக்கே எப்பவும் சந்தேகம் தான். அதுலயும் இங்க பொம்பளை வக்கீல். அப்பா, இது உங்களது இல்ல. அம்மா, இது என்னது இல்ல. மிஸ்டர் மோகன், நான் ஒன்னு உங்களை கேட்பேன். ரேங்கா பதில் சொல்லுவீங்களா? தாராளமா கேளுங்கள. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? யூ ஆர் அ லேர்னட் லாயர், இன்டெலிஜென்ட் கேர்ள். அப்படி விட்டேன். பாக்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான பொண்ணு. மத்தவங்க பத்தி எனக்கு கவலை இல்லை, உங்களுக்கு? சிரிச்சு மழைப்பாதீங்க. உங்க முடிவை சீக்கிரமா சொல்லுங்க. வீட்டுல ஆள் இல்ல, அமைதியா இருக்கான். இப்ப பாருங்க. ஐயோ, உள்ள ஆளு தாங்க இருக்கிறான். இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள சொன்ன சரியா போச்சு. திருடத்துக்காக பீரோக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நம்ம திறப்போன எதிர்பார்த்திருக்கான். நம்ம திறக்கலையா சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா, ஏண்டா பிரசிடண்ட் ஐயா இங்க? காலையில கடைக்கு போயிட்டு வந்தனா, அப்பவே காணோம் பீரோ சாமி மட்டும் அங்க இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு
பம்பு வேண்டாம் வம்பு வேண்டாம்னு ஊரை பார்த்து ஓடி போயிருப்பாரு. அப்படித்தாங்க இருக்கும். இது பாருங்க, நீங்க உடனே தம்பிக்கு போன் பண்ணி பத்து காசுகளோட இங்க வர சொல்லுங்க. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. ஐயோ நின்ன மூச்சு முட்டுது, உட்காந்தா முட்டி தட்டுக்கிறா. நல்ல வேணும், மூச்சு தண்ணறி அங்கே கிடந்து சாவு, அப்புறம் தான் திறப்போம். இன்ஸ்பெக்டர் மாப்பிள வாங்க வாங்க, சரியான சமயத்துல வந்தீங்க. நீங்க சொன்னபடியே நடந்திருக்கு, வீரக்குள்ள திருட இருக்கான் பாத்தீங்களா. இப்படி கரெக்டா சொன்னேன் தம்பி. பய பலே கைகாரனா இருக்கும் உங்களுக்கு, ரெண்டு நாளா பல்ல கட்டிக்கிட்டு இருந்திருக்கா. அவரை ரெண்டு வருஷம் உள்ள வைக்கிறேன், நீ கவலைப்படாதக்கா. கான்ஸ்டபிள் துப்பாக்கி ரெடியா கையில வச்சுக்கிட்டு இந்த பீரோவை சுத்தி நில்லுங்க. பீரோவை திறந்ததும் பைய வெளியே ஓட முயற்சி பண்ணதா, ஏழாரத்துல சூட் பண்ணுங்க. அடே 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 அடே, புரியாம சுட்டுறாதீங்கடா. சுடப்பட வேண்டியவன் நான் இல்ல, அப்புறம் சுட்டுட்டு வருத்தப்படாதீங்க. ஐயோ 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 ஐயோ, நம்ம பிரசிடண்ட். ஐயா நீங்களா? தூக்கப்பா தூக்கப்பா. அப்பா சத்தியமா நானேதா. ஐயா அட பாவிங்களா, நீ படுவாதி. காலையில இருந்து கதவை தர கதவை தர கரடியா கத்துற, ஒரு பயம் இல்லை கதவை தர கலியே. அம்மா தண்ணி தண்ணி கொடு தண்ணி கொடு. அம்மா உள்ள வரலாங்களா? ஏ கமி யார் நீங்க? நான் பர்னிச்சர் மார்ட்ல இருந்து வர்றேன். 96 நம்பர் வீட்டுக்கு போக வேண்டிய இந்த பீரோ தவறி போய் 69 நம்பர் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் அப்பவே நினைச்சேன் தாங்க போய் திருடுறோம். அதே வசதி நம்ம தேடி வர போது திரும்பி வாழ்ந்தா என்ன? என்னடா பாஷைய புதுசா இருக்கு. நேரடியாவே சொல்றேன், ஒரு பொண்ணு என்ன விரும்புறா, எனக்கும் அவளை பிடிச்சு. யார் அந்த பொண்ணு? வக்கீல் இந்திரா அம்மாவோட மருமக. நான் சந்தேகப்பட்டேன், அது சரியா போச்சு. மது மயக்கத்துல ஒரு சில பையதான்டா உளருவான், ஆனா மாது மயக்கத்துல எல்லா பசங்களுமே உளருவான். நான் ஒண்ணு உளரல. கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்தா பேசாம அந்த திருட்டு பொண்ணை கட்டிக்க, பரம்பரையாவது வளரும். அதை விட்டுட்டு அனாவசியமா ஆசைப்படாதடா. வழி வழியா குத்த பரம்பரையில வந்த நீ திருடித்தான் பிழைக்கணுமே தவிர திருந்தி வாழ முடியாதுடா. இந்த பரம்பரையில பிறந்தா இந்த தேர்தான் செய்யணுங்கிற தலையத்தை மாத்திக்கவே முடியாதுங்கிறீங்களா? நிச்சயமா. கடைசி வரைக்கும் திருடனாவே வாழ்ந்து காலம் பூராவும் போலீஸுக்கும் சட்டத்துக்கும் பயந்து திரிஞ்சு ஜெயிலையோ தூக்கு கைத்திலேயோ தான் வாழ்க்கை முடியணுங்கிறீங்களா? கண்டிப்பா. நம்ம மாதிரி ஒரு குற்ற பரம்பரை தலைமுறை தலைமுறையா வளர்ந்துகிட்டே இருக்கணுங்கிறீங்களா? சந்தேகம் இல்லாம. யார் சொன்னது அப்படி? உங்க அம்மா சொன்னாடா, உன்னை பெத்தாள அந்த அம்மா சொன்ன. எங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா. அவங்க வாக்கு பலிக்க வேணாமா? அதுக்குள்ள நீ அவசரப்படுறியடா. அதுக்காக தான இத்தனை நாள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க. உங்க அம்மாவுக்காக நீ வாழ்நாள் பூரா திருடனா தாண்டா இருக்கணும். திருந்தி வாழ நான் அனுமதிக்கவே மாட்டேன்டா. உண்மையிலேயே நீங்க ஒரு தகப்பனா நான் சந்தேகப்படுறேன். காரணம், திருந்தி வாழ துடிக்கிற மகனை திருடனாவே இருந்தான்னு சொல்ற தகப்பன நான் இப்பதான் பார்க்கறேன். மகன் தொடக்கூடாத பாயிண்ட தொடரடா. 20 இருதயத்துல வச்சு குமரிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் கொட்டுறேன் கேள்ற. நாம என் மகனை படிக்க வச்சு பட்டதாரியாக்கி பெரிய உத்தியோகத்தராக்கி என் பரம்பரை கலங்கத்தையே தொடச்சி எறியணும்னு நினைச்சேன்டா. ஆனா என் மகனுக்கு என் குலத்தொழில் தான் கைவந்த கலையா இருக்கு தீர்ப்பு எழுதிட்டாக்கடா. அந்த தீர்ப்பை நீங்க மாத்தி எழுதியிருக்க வேண்டாமா? மாத்தி எழுத தான்டா நினைச்சேன். அதுக்குள்ள என் மகன் அவசரப்பட்டுட்டானே. மகனா? பாப்பாண்டாம் என்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீயா எந்த முடிவெடுக்க கூடாது. ஜாக்கிரதை. இத்தனை வருஷமும் நான் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நல்லது கேட்டதை சீர்தூக்கி பார்க்கிற தெளிவு எனக்கு ஏற்பட்டாச்சு. என்னடா சொன்ன? அடிச்சு பணிய இருக்கிற வயச உங்க பையன் தாண்டாம்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமா, உன் பையன் நான் போட்டு கொடுத்த பாதையில ஒரு எம்மியும் பேசகாம இருந்தான்டா. ஆனா இப்ப தடம் பொருள ஆரம்பிச்சிருக்கான். நான் மட்டும் விட்டுடுவேன் நினைக்காத. நீயா?
இவ்வளவு உரிமையோட தொட என்ன தவிர வேற எவனுக்குமே யோகியதை கிடையாது. கத்தி பிடிப்பேன்னு கத்திய கத்த ரணிய என்ன பத்தி இன்னொரு தீர்மானத்துக்கு வரல நினைக்கிறேன். விஷயமா தீர்மானம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. என்ன தீர்மானம் பண்ண? என்ன நீ மறந்துடு. காரணம் என்ன? வேற ஒருத்தருக்கு சொந்தமாக்கிட்ட. யாரவன்? மோகனா? தன் கைக்கு எப்ப விலங்கு வரும், தான் எப்ப ஜெயிலுக்கு போவோம்னு அவனுக்கே தெரியாது. அவங்ககிட்ட அவன் வாழ்க்கை ஒப்படைக்க போற. அடி பைத்தியக்காரி, பிக் பாக்கெட் ராணியான உன்ன பத்தத்து ராணியாக்கலாம் துடிச்சிட்டு இருக்கேன். என்ன விட அந்த திருடம் உனக்கு வசந்தவனா போயிட்டான்ல? எனக்கு அழகு இல்லையா? அந்த கட்மி மதன் ஒருத்தர் உயர்ந்தவனா இல்லைங்கிற உண்மைய ஒரு பொண்ணு அவன் அந்தஸ்து வச்சு தீர்மானிக்கிறது இல்ல, அவன் நடத்தி வச்சுதான் தீர்மானிக்கிறான். ராணி கடைசியா சொல்றேன், நான் விரும்பின பொருள் என் கைக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதே பொருள் என் விரோதி கைக்கு போய் சேர்றது எனக்கு பிடிக்காது. பி கேர்ஃபுல். கத்திய மடக்குமா, கையெடுத்துக்கு போற. மோகன் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என் முடிவு இருக்கட்டும், எங்க அப்பாவோட முடிவு நமக்கு சாதகமா இல்ல. அவ்வளவு தானே? எங்க அத்தையை மட்டும் சம்மதிக்க வச்சா போதும், 10 நிமிஷம்தான் அவங்க உங்க அப்பா மாத்திருவாங்க. உங்க அத்தையே சம்மதிச்சாலும் அவங்க கிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அந்தஸ்து இல்லம்பிங்க, பணம் இல்லம்பிங்க, அவ்வளவு தானே? அது மட்டும் இல்ல பசந்தா, நான் உண்மையிலேயே யாருங்கிற புரிவிகிட்ட சொல்லியே ஆகணும். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு உங்க முடிவு தான் முக்கியம். சொல்லுங்களே. மதன், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? உத்தரவு போடுறதே காத்துக்கிட்டு இருக்கல்ல. அந்த மோகன் என்ன ஏமாத்திட்டாரு, இன்னொரு பண்ண விரும்புறாரு. ராணி, அவன் ஒரு செஞ்ச பச்ச துரோகம். அவன் இதுவரைக்கும் எனக்கு மாத்திரம் தான் எதிரி நினைச்சேன், இப்ப நம்ம ரெண்டு பேருக்கே பொது எதிரி ஆயிட்டான். அதுக்கு படி வாங்கத்தான் உன்ன தேடி வந்திருக்கேன். ராணி, இந்த மாதிரி அருமையான சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கமா, நான் என்ன செய்ய சொல்றேன்? சொல்றேன். நான் விரும்புறது எனக்கு கிடைக்காம ஏமாந்து நிக்கிற மாதிரி, அவர் விரும்புறது அவருக்கு கிடைக்காம ஏமாந்து நிக்கணும். கிடைக்கும் இல்ல, அது போதும். நீ இடத்த சொல்லு. இந்திரபார்த்தசாரதி வீடு. ஓ, பெரிய இடத்துலதான் அந்த சின்ன பைய விளையாடி இருக்கான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. டே மோகன், அன்னைக்கு உன் கையால தீட்டி வச்சியே கத்தி, அது இப்ப உன் கழுத்துக்கே வருது. ஒரே வெட்டு, சொந்த பழியும் தீருது, வந்த கிளியும் சேருது. ரெண்டு நாளா உன்னை பார்க்கவில்லைன்னு உனக்கு கோபம் போல் இருக்கு. ராணி, நீ ஒரு பொண்ணு தெரிஞ்ச உடனே உன்னை பாக்குறதுக்கே எனக்கு சங்கோஜமா இருக்கு. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பேசின வார்த்தைகள், நடந்துகிட்ட முறைகள், இதெல்லாம் நினைக்கிற போது வருத்தமா இருந்துச்சு. அதெல்லாம் நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. ராணி, அன்னைக்கு வக்கீலம்மா வீட்டுல உன்னை என் தங்கச்சின்னு விளையாட்டு அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணனா தான் வந்திருக்கேன். ஆமாமா, இனிமே நீ திருடி வாழ வேண்டாம், தனியா வருத்த வேண்டாம், என் கூட வந்துடு. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை அத்தனையும் செய்யறதுக்கு நான் தயாரா காத்துட்டு. மோகன், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. ஓ, நல்ல மனசு தெரியாம ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன். ராணி, நீ என்ன சகோதரியா நினைச்சிருக்கே, நான் உன்னை விரோதியா நினைச்சிட்டேன். நீ என்ன வாழ வைக்க வந்திருக்கே, நான் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டு வந்துட்டேன். என்ன ராணி, காத்து தசை மாதிரி வீசுது. மோகன் என்ன பத்தி என்ன நினைக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மதன், வக்கீலம்மா வீட்டுக்கு போய் அவரை பத்தி ஒன்னு சொல்லிடாதே. நான் ஒரு குறிக்கோளை நோக்கி புறப்பட்டுட்ட, நீ வெளியில வந்து குறிக்கிடுற. உன்ன மாதிரி அவ்வளவு சுலபமா என்னால மனச மாத்திக்க முடியலையே. உன்னை கெஞ்சி கேக்கேன் மதன், தயவு செய்து அவர் காட்டி கொடுத்துடாதே. ஆல் ரைட், நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் போ. ஓகே, உன்னை தொட எனக்கு உரிமை இல்லைங்கிறியா? மோகனை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு ஆசையில்தான் உன்னை பயன்படுத்த பார்த்தேன்.
முன்னாலே உன்னை நான் போலீஸ்ல காட்டி கொடுத்துறேன். என்னையே காட்டி கொடுப்பியா? எங்க தைரியம் இருந்தா தை பார்க்கலாம். மதன், இந்த ராணி லேச துணிய மாட்டா, துணிஞ்சிட்டா செய்யாம விட மாட்டா. வர, உன்னை உயிரோட விட்டு வச்சா தானே. அக்கம் செஞ்சா ராணி சொல்லு, ராணி சொல்லு, சொல்லுமா. அப்படி வாங்க சார். ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டான். அவன் இந்த வீட்டுக்குள்ளதான் பூத்திருப்பான் போல தெரியுது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? கொலகாரனோ திருடனோ என் வீட்டுக்குள்ள வர முடியாதுப்பா. உங்க கண்ணில் பட்டா அவனை போலீஸ்ல ஒப்படைங்க. பதம் சாத்திட்டு போடுங்க. வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற கொலகார நான் மூணு எண்றதுக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கணும். இல்ல சுற்றாதீங்க சார். பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க. அதுலயும் சின்ன வயசு பையன். பணத்து முறை எழரத்தமா சேர்ந்து கொலை பண்ணிட்டியா? இல்ல சார், சத்தியமா இல்ல. நான் மனசார ஒருத்தியை காதலிச்சேன். ஆனா அவளும் என்ன பயன்படுத்தி இன்னொருத்த நடைய திட்டம் போட்டான். அதே தொழில் தான். மோகன். பயப்படாத, உனக்கு பிஸ்கி சாப்பிடுற பழக்கம் இருக்க? உண்டு சார். இப்ப எனக்கு அது கண்டிப்பா தேவையும் கூட. அளவு எனக்கு தெரியாது. இதுதான் நடந்தது. இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு சார். நீங்க என்ன காப்பாத்தாடாலும் பரவாயில்ல, என்ன காட்டி கொடுக்காம இருந்தா ஓகே. பைத்தியக்கார, உன்னை காப்பாத்துறதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கு. குத்தம் செஞ்சா தண்டனை எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதான் நான் உனக்கு செய்ய போறேன். கொஞ்சம் சரியா? எனக்கு வேணும் காதல். எங்க அத்தை மட்டும் சம்மதிக்க வச்சா போதும். 15 நிமிஷம் தான், அவங்க உங்க அப்பா மாத்திருவாங்க. என்னம்மா? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லம்மா. நம்ம வசந்தாவா இப்படி கேட்கிறான்னு ஆச்சரியப்படாதீங்க. என்னடா இவ இப்படி கேட்டுட்டாளேன்னு வருத்தமும் படாதீங்க. நீங்க மனப்பூர்வமா சம்மதிச்சாதான் இது நடக்கும். நீங்க விரும்பலைன்னா இனிமே இத பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சொல்லம்மா. அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க உடனே பதில் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்ல. என்னம்மா இது? நீ வர வர லாபாயிண்ட் லலிதகுமார மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன்.
ஒரு வேளை நான் உங்க மாமா அனுப்புறேன் உன் வீடு எல்லாம் அவர்கிட்ட சொல்லு பொறுமையா கேட்டுட்டு பாரு நான் சுருக்கமா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன் இல்ல அத்தை நானே உங்ககிட்ட சொல்றேன் சரி சொல்லு அம்மா யார் பண்ணி இது நம்ம முரளியுடைய ட்ரெஸ் அவன் போட்ட அதே ட்ரெஸ் இத பாருங்கம்மா இது அவனுடைய தானடா சொல்லப்பா இதெல்லாம் அவனுக்கு எது எங்க கிடைச்சது வசந்தா இத பிரிச்சு படிமா அன்பார்ந்த வக்கீல் அம்மா அவர்களுக்கு ராஜலிங்கம் எழுதியது ராஜலிங்கம் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டதா ஞாபகம் என்னை உங்களுக்கு அவ்வளவாக நினைவிருக்காது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னை போன்ற எத்தனையோ குற்றவாளிகளை சந்திக்கும் உங்களுக்கு என் முகமும் பேரும் ஞாபகம் இருக்க நியாயமில்லை ஆனால் உங்கள் பிள்ளையின் கழுத்தில் கிடந்த டாலரை திருடிவிட்டதாக பள்ளியை விட்டு நீக்கப்பட்ட ஒரு பையனின் தந்தை என்றால் நிச்சயம் ஞாபகம் வரும் அந்த நிகழ்ச்சி நடந்த அன்று அதே இயக்கத்தில் என் பிள்ளை இறந்து விட்டார் அந்த ஆத்திரத்தில் உங்கள் பிள்ளையை நான் தூக்கிக் கொண்டு போய்விட்டேன் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது இருபது ஆண்டுகளாக அவனை என் பிள்ளையாகவே வளர்த்தேன் இந்த கடிதம் உங்கள் கைக்கு வந்து சேரும் போது நான் உலகத்தை விட்டே போயிருப்பேன் முழுக்க பிடிச்சேன் சாவதற்கு முன்பு என் மனசாட்சி என்னை உறுத்தியது தாயையும் பிள்ளையும் இருபது வருஷம் பிரித்து வைத்திருந்த என் தவறு என்னை வாட்டி வதைத்தது அதன் காரணமாக உங்கள் மகனை உங்களிடம் அனுப்பியிருக்கிறேன் நடந்ததை மறந்து மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த கடிதத்தோடு வந்திருக்கும் இளைஞன் தான் உங்கள் மகன் முரளி முரளி வந்துட்டாமா உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணா பார்க்க போறேன் வளர்த்த ஆளாக்கின் அத்தைக்கு நன்றி கடன் செலுத்த சந்தோப்பம் வந்திருக்கு தொந்தர்களுக்கு முடிவு கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்போச்சு என்ன மறந்துருக்கன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் உன் முடிவை நான் மனப்பூர்வமா வரவேற்பேன் நேற்று சந்திச்சு எனக்காக இத்தனை வருஷம் ஆதரிச்ச அத்தைய நீ உதறி தள்ளுறது தெரியல காதல் உணர்ச்சி உருவாகலாம் அழிஞ்சிடலாம் ஆனா நன்றி உணர்ச்சி உருவானா அழியவே கூடாது உன் அத்தையுடைய ஆசையை நிறைவேற்றுமா மோகன் என்னோட பர்த்டே இன்விடேஷன்ல ஆரம்பமான நம்ம வருது எந்த இன்விடேஷனோட முடிய போகுது நான் வரேன் காதல் ராணியா நேற்று வந்த எனக்காக பல வருஷங்களா கஷ்டப்பட்டு வளர்த்த அத்தையை உதறி தள்ளிடாதன்னு உபதேசம் பண்ணியே நேற்று வந்த அவளுக்காக சொந்த தகப்பனையை தூக்கி எறியறியே என்னடா நியாயம் தகப்பனை தூக்கி எறியல அவரோட தவறான கொள்கையைத்தான் தூக்கி எறிஞ்ச என் கொள்கையில நான் எப்பவுமே வெற்றி அடைவேண்டா ஆனா உன்ன நம்பி இல்ல என் சொந்த மூளைய நம்பி ரொம்ப சந்தோஷம் அந்த இன்விடேஷனோட போன பல லட்சம் ரூபாயோட வந்த நான் இந்த இன்விடேஷனோட போ பல வேடிக்கைகளை பார்க்கலாம் மீட் மை சன்
கண்கள் தவம் இருந்தேனே பகவான் அறிவான் வேதனை அவன் பாதியில் என்னை பிரிந்ததும் ஆண்டவன் செய்த சோதனை குற்றவாளி இல்ல என் வயிற்றுல பிறந்த பிள்ளை நீ செய்யா இந்த காரியத்தை செய்திருக்க முடியாது
சட்டம் என்கிட்டயே விளையாடுது. என் புள்ள நிரபராதி நிரூபிச்சு காட்டுறேன். இந்த தடவை எங்க தலைவரே மாட்டிக்கிட்டார். அப்படியே இது சாதாரண கேஸ் இல்ல, கொலை கேஸ். ஆஜராவீங்கல்ல? இதுவரைக்கும் பிட்பாக்கெட் கேஸா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்பதான் இந்த புலிக்கு சரியான இர கிடைக்க போகுது. பிட்பாக்கெட் கேஸ்ல நீங்க இதுவரைக்கும் யாராருக்காகவோ ஆஜரானீங்களா? அவங்க அத்தனை பேருமே உள்ள போயிட்டாங்க. இந்த ஜட்ஜ் காமேந்திரன் இருக்காரு, அவருக்கு எனக்கு ஆகாது. அவர்கிட்டயும் உங்க கேஸ் எல்லாம் போகுதா? தீட்டிடுறா தீட்டி. அவருக்கு எனக்கு ஏன் ஆகாதுன்னு கேப்பீங்களோ? கேட்டாதான் சொல்லுவீங்களோ? அவர் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னால வக்கீலா இருந்தாரு. அதான் காரணமா? அதுல காரணம், அவர் வக்கீலா இருக்கும்போது என்ன லவ் பண்ணாரு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த கோபம் தான் அவருக்கு இன்னும் தீரல. அவர் ஜட்ஜ் ஆவார்னு எனக்கு தெரியலையே. வக்கீல கட்டிக்க வேண்டிய நீங்க உங்க தலையெடுத்து பாருங்க. வக்கீல் குமார் சாவை கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை விடுங்க. இந்த கேஸ்ல பாருங்க, பின்னி பின்னி உதறிடுறேன். உதறுங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு எதிராக வாளாட போறது பெரிய கை. வக்கீலுக்கு கை முக்கியம் இல்லப்பா, வாய் தான் முக்கியம். அது எவ்வளவு பெரிய வாயா இருந்தாலும் அலசிப்பட அலசி பாருங்களேன். வேடிக்கை நீங்க அலசுறத நாங்க எதுக்குங்க வேடிக்கை பாக்கணும்? நீ கோர்ட்ல வந்து பாருப்பா. ஆமா, எதிர்த்தரப்பு வக்கீல் யாருன்னு சொன்னீங்க? நான் சொல்லலீங்களே. சொல்லுங்க. சொல்றேன், மிஸ்டர் இந்திரா பார்த்த சாரன். மிஸ்டர் வீரப்பன், தயவு பண்ணி இந்த கேஸ்ல என்ன விட்டுடுங்களேன். என்னங்க இப்படி பயப்படுறீங்க? பயப்படாதா? இந்த லா பாயிண்ட் லலிதகுமாரியோட லைஃப்ல அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன விட்டுடுங்களேன். முடியாதுங்க, இந்த கேஸ்ல நீங்க தான் ஆஜராகி தீரணும். ஜாடியா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த அம்மாவுடைய 30 வருஷத்து சர்வீஸ்ல இதுவரைக்கும் எந்த கேஸ்லயுமே தோல்வி அடைஞ்சதே இல்லை. இந்த கேஸ்ல நான் ஆஜராகி அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணுமா? இது தேவைதானே? அந்த அம்மா எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அதனால இந்த கேஸ ஒரு சவாலா எடுத்துங்க, உங்க தலையெடுத்த மாத்துங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல, நானும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணுடைய 30 வருஷத்து வாழ்க்கையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணுமா? இத பாருங்க, நான் ரொம்ப சென்டிமெண்டல் பர்சன். என்ன விட்டுருங்களேன், என்ன விட்டுருங்க. இன்னையில இருந்து எங்க தங்கத்துக்கு நீங்க லீகல் அட்வைசர் இல்ல. ரொம்ப நன்றி. வீட்டுல இருந்தாலும் பயம் இல்லாமையாவது இருப்பேன். நாங்க வரோம். பேப்பர் வெயிட்ட வச்சுட்டு போறீங்களா? பெரிய பேப்பர் வெயிட். நீங்க பேப்பர் வெயிட் தான். உங்களை பத்தி நான் ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு திருநா கொள்ளக்காம வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்காரணம் எங்க அப்பா தான். ஆனா அவனுக்கு திருட கத்து கொடுத்தா தவிர கொலை செய்ய கத்து கொடுக்கல. அதான் சொல்றேன், இந்த கொலையை நாசிக்கல. இப்படி ஒரு தகப்பனா? ஆமா, வாழ்க்கை பூராவும் நான் ஒரு பெரிய திருடனா இருக்கணும்னு எங்க அப்பா நினைச்சாரு. நினைச்சப்பறம் நான் அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். நீ என்ன காதலிச்சுதான் சொன்னப்போ உங்க அத்தையை சந்திச்சு பல உண்மைகளை சொல்லணும்னு சொன்னேன். அது இதுதான். இதுக்கப்புறமா அவங்க சம்மதிச்சா உன்னை கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தவிர உன்னை ஏமாத்தணும் நினைக்கவே இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க வாத திறமையினால உங்க பிள்ளைய நீங்க மீட்டுக்கிட்டு வந்துடலாம். ஆனா அது சரியா? கொலை செஞ்ச உங்க பிள்ளைய காப்பாத்துறதுக்காக ஒரு பாவம் அறியாத அந்த மோகன் மேல கொலைப்பழிய சுமத்தலாமா? வசந்தா, கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. எத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைய திரும்பி வந்திருக்கான், மறுபடியும் அவனை பறி கொடுக்க சொல்றியா? நம்ம பிள்ளைய பறி கொடுக்க கூடாதுன்றதுக்காக இத்தனை வருஷமா நீ கடைப்பிடிச்சிட்டு வந்த நேர்மையும் நீதியும் பறி கொடுக்கறேன்னு சொல்றியே, அது வாழ்நாள் பூரா மனசு உறுத்தாது. பரவாயில், அதை நான் அனுபவிக்கிறது தயாரா இருக்கு. என் பிள்ளை எழுந்துட்டு நான் உயிர் வாழ முடியாது. அப்புறம் இஷ்டம். அத்தே, ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? உங்க மகனை நீங்க ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துட்டீங்க, அதே மாதிரி மோகன பெயில வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு உங்க பர்மிஷன் தேவை. வாட்ச்? அவனை நீ பெயில கொண்டு வரதுக்கு என்ன வந்தது உனக்கு அவசியம்? ஒரு குற்றவாளி நீங்க ஜாமீன்ல வெளியே கொண்டு வரலாம், ஒரு நிரபராதி நான் ஜாமீன்ல வெளியே கொண்டு வரக்கூடாதா? வசந்தா, என் புள்ள குற்றவாளி, அவன் நிரப. இவன் என் புள்ளடி, அவர் எனக்கு லவரா? சொல்லடி. ஆமா, அதுதானா? அன்னைக்கு என் புள்ள வந்த அன்னைக்கு நீ பெரிய பீரிங்க போட்டு என்கிட்ட பே. நீ போற போக்கு பார்த்தா கோர்ட்ல எனக்கு எதிராக வாதாடு வைப்பில் இருக்கேன். அவசியம் ஏற்பட்டா நான் அதையும் செய்வேன். வசந்தா, உன் முதல் கேஸ்லயே என்னோட மொத போற இல்ல. எனக்கு வேற வழி இல்லாத்தே. என்ன ஜெயிச்சு உன் கட்சிக்காரனை காப்பாற்ற முடியாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? கடவுளுக்கு பொதுவா நான் அப்படி நினைக்கல. உங்க ஆர்குமெண்ட்டுக்கு முன்னால நான் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். இதெல்லாம் எதிர்பார்த்ததா நான் இந்த கேஸ் எடுத்துக்க போறேன். அவ்வளவு நம்பிக்கை இல்லாம இந்த கேஸ் நீ எடுத்துக்க அவசியம் இல்லதா? ஆனா மனசார நிரபராதின்னு தெரியற ஒருத்தருக்காக முடிஞ்ச வரைக்கும் போராடி பாக்கலாமேங்கிற ஒரு ஆசைதான். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக்.
It's your blessing. As is yours. Unga pair? Ramaratanga. Toil? Tea kada vachirukanga. Tea kada. Tea kada ku pakkathula thana kola nadandathu? Aama. Tea kadikku kola nadandha edathukku evlo thooram irukum? Suma 100 gajam. 100 gajam irukum. Appo avlo thooratil irundhu kola nadandatha paathingala? Kola nadandha na paathinga. Enna? Kola nadandatha neenga paakkaliya? Aamaanga. Vera enna paathinga? ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்டதுங்க நானும் முனியே பல்லவராயே எல்லாரும் சத்தம் வந்த இடத்துக்கு வந்து பார்த்தாங்க என்ன பாத்தீங்க ஒரு பொண்ணு முதுகுல கத்தி வாஞ்சு தூப்புக்குள்ள கிடந்ததுங்க அதுவும் நிக்கிறாரு அவர் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தாங்க அவர்தான் ஓடுனாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா ஆமாங்க என் கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க பாத்தீங்க சரி அவர் கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்தும் போது நீங்க யாராவது பாத்தீங்களா இல்லைங்க பின்ன அவர்தான் கொலை பண்ணிட்டு ஓடுறாருன்னு எப்படி சொல்றீங்க நீங்க அவர் கொலை பண்ணலன்னா ஏங்க ஓடணும் கேள்வி நான் தான் கேக்கணும் பதில் தான் நீங்க சொல்லணும் சரி அவர் ஓடுனத வெச்சு அவர் கொலைகாரன்னு முடி பண்ணீங்கல ஆமாங்க அவரை தொடர்ந்துட்டு நீங்க நாலு பேர் ஓடுனீங்களா ஆமாங்க நீங்க நாலு பேர் ஓடுனதும் வெச்சு உங்க நாலு பேரையும் கொலைகாரங்கன்னு நான் முடி செஞ்சா எப்படி இருக்கும் ஐயோ அது எப்படிங்க தொடர்ந்துட்டு ஓடுனா கொலைகாரன் ஆக முடியுமா கரெக்ட் உங்களுக்கு முன்னால ஓடுன அவரை தொடர்ந்துட்டு நீங்க நாலு பேர் ஓடுன மாதிரி தனக்கு முன்னால ஓட யாரையாவது தொடர்ந்துட்டு அவர் ஓடிக்கலாம் இல்ல வந்து இருக்கலாம்ல மிஸ் வசந்தா நீங்க அக்யூஸ் விசாரணை பண்ணலாம் உங்க பேரு முரளி முரளியா மதனா எங்க அப்பா அம்மா வச்ச பேரு முரளி இடையில வந்த பேரு மதன் இடையில அந்த பேர் உங்களுக்கு எப்படி வந்தது சின்ன வயசுல நான் என் தாய் தந்தையர பிரிஞ்சிட்டேன் அதுக்கு அப்புறம் யாரோ என்ன எடுத்து வளர்த்தாங்க அவங்க வச்ச பேரு தான் மதன் உங்களை வளர்த்தது யாரு அப்ஜெக்ஷன் யுவர் ஹானர் இந்த கேஸுக்கு அந்த கேளுக்கு சம்பந்தம் இல்ல அப்ஜெக்ஷன் சஸ்டெய்ன் உங்க தொழில் நகை கடை வச்சிருக்க உங்களை வளர்த்தவன்னு சொன்னீங்களே அவர் வச்சு கொடுத்ததா இல்ல நானே சம்பாதிச்சேன் இவ்ளோ சின்ன வயசுல நகை கடை வைக்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கீங்கன்னா நம்ப முடியலையே அது வந்து அர்த்தமில்லாத கேள்வி உண்மையான உழைப்பும் தொழில நாணயம் இருந்தா எந்த வயசுலயும் சம்பாதிக்கலாங்கிறது மிஸ் வசந்தாவுக்கு ஞாபகப்படுத்துறேன் இவர் தொழில நாணயம் இல்லாதவராச்சே தப்பான வழியில தான் சம்பாதிச்சு நகை கடை வச்சிருக்கணுங்கிறத கோட்டாக்கு எடுத்து சொல்ல வந்தேன் ராணிக்கும் உங்களுக்கும் மோகன் சம்பந்தமா ஏதாவது தகராறோ வாக்குவாதமோ ஏற்பட்டதுண்டா கிடையாது ராணிய நீங்க விரும்பினதுண்டா இல்ல கொலை நடந்த இடத்துக்கு உங்க கார் எப்படி வந்தது ஒரு நாளைக்கு கடையில இருந்து நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் வர்ற வழியில ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்டு வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தேன் அப்போ மோகன் சட்டையெல்லாம் ரத்தக்கரையோட வயல்ல குறுக்க விழுந்துருச்சு ஓடிட்டு இருந்தா இல்ல போய் போய் வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தேன் அப்ப மோகன் சட்டையெல்லாம் ரத்தக்கரையோட வயல குறுக்க விழுந்தடிச்சு ஓடிட்டு இருந்தா நான் ஃபாலோ பண்ண கிடைக்கவே இல்லை அப்ப உங்க கார் திரும்பி வந்து பார்த்தா காரை காணோம் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் கார் போலீஸ் கஸ்டடியில இருக்கு மிஸ்ஸஸ் பர்சர்தி நீங்க குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கலாம் உன் பேர் என்னப்பா மோகன் உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அம்மா சின்ன வயசுலயே செத்துட்டாங்க அப்பா மட்டும் இருக்கார் உங்க அப்பா பேரு ராஜலிங்கம் எந்த ராஜலிங்கம் அவருக்கு என்ன தொழில் திருடராவுடைய தொழில செஞ்ச குத்தத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இப்ப ரிட்டையர் ஆயிட்டார் அவர் உங்க கூட தான் இருக்காரா உனக்கு என்ன தொழில் பரம்பரை தொழில் தான் திருடுறது திருடுறது உங்க பரம்பரை தொழில்னு சொல்றேன் அப்படிதானே ஆமா ராணிய நீ கொலை செஞ்சியா இல்ல நிச்சயமா சொல்றியா சத்தியமா சொல்றேன் இறந்து போன ராணிக்கு உனக்கு என்ன உறவு தொழில கூட்டாளி வாழ்க்கையில அவ எனக்கு சகோதரி கூட்டாளியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை இடத்துல திருடி இருக்கீங்க பல இடங்கள்ல திருடி இருக்கோம் திட்டம் போட்டேன் திட்டம் போட்டேன் அப்போ நீ திட்டம் போட்டு தான் திருடுவியா திட்டம் போடலன்னா சரியா திருட முடியாது அப்போ உன் சுபாவம் எதையும் திட்டம் போட்டு செய்யறது அப்படிதானே எதையும்னா திருட்டு கொலை திருட்டு செஞ்சிருக்கேன் ஆனா கொலைய செஞ்சதில்ல அது என்ன திருடுறத ஒத்துக்கிற கொலைய ஒத்துக்க மாட்டேங்கிற கொலை செஞ்சது இல்லையே ஆமா திரும்ப திரும்ப ஒரே கேள்வி எத்தனை தடவை கேப்பீங்க நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ பதில் சொல்லணும் தான் திருடனுங்கிறத நேர்மையா ஒத்துக்கிட்டானே பாவம் அதே மாதிரி கொலை பண்ணிருந்தா அதே ஒத்துக்க மாட்டானா எல்லாரும் சிம்பதைஸ் பண்ணணும் எதிர்பார்க்கறேன் இல்ல அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என் கட்சிக்காரர் அதுக்காக அப்படி சொல்லல மிஸ்டர் ஸ்டாப்சாதி வேணுமே அதுக்கப்புறம் ஒரு வியாஜனம் கொடுக்குறாங்க அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் திட்டம் போட்டு திருட தெரிஞ்ச உனக்கு திட்டம் போட்டு தப்பிக்கவும் தெரியும் இல்லையா திருட தெரிஞ்ச உனக்கு தெட்ட தெரியாத கேள்வி நான் தான் கேட்கணும் பதில் தான் நீ சொல்லணும் கேளுங்க கேளுங்க
இந்த மாதிரி நீ பலமர செஞ்சிருக்கல்ல? ஏ உங்களுக்கு அனுபவம் இருக்குமே? இருக்கே. என்ன மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் லாயர் வீட்லயே நீ திட்டம் போட்டு திருடி திட்டம் போட்டு தப்பிச்சிருக்க. இதுல இருந்து நீ எதையும் திட்டம் போட்டு செய்வே, எதுல இருந்து நீ திட்டம் போட்டு தப்பிச்சுவே. எதுல இருந்துன்னா? வர வர வெல்கம் டு தி பாயிண்ட் லேட்டர். இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ராணி. ராணிக்கு உனக்கும் எப்பாவது பங்கு தகராறு வந்ததுண்டா? கிடையாது. அவ எப்பாவது உன்னை போலீஸ்ல காட்டி கொடுப்பேன்னு மிரட்டதுண்டா? இல்ல. அவளை கொலை செய்ய போறாங்கன்னு உனக்கு முன்னாலேயே தெரியுமா? ப்ளீஸ் வெயிட் மிஸ் வசந்தா. சொல்லப்பா, ராணியை கொலை செய்ய போறாங்கன்னு உனக்கு முன்னாலேயே தெரியுமா? தெரியாது. பின்ன எப்படி அவளோ கரெக்டாக நேரத்துக்கு அங்க வந்தே? அது வந்து நான் அவ வீட்டுக்கு போய் எதையும் திட்டம் போட்டே செய்து பழக்கப்பட்டுள்ள மோகன் இந்த கொலையின் திட்டம் போட்டே செய்திருக்கிறார். அதற்கு பிரதான காரணங்கள் மூன்று. நம்பர் ஒன், குற்றம் சாட்டப்பட்டுள்ள மோகன் பரம்பரையாகவே குற்றவாளி குடும்பத்துக்கு சேர்ந்தவன். நம்பர் டூ, கொலை செய்யப்பட்ட ராணியும் மோகனும் தொழில் பங்காளிகள். நம்பர் த்ரீ, ராணிக்கும் மோகனுக்கும் பங்கு தகராறு ஏற்பட்டது. ராணி மோகனை போலீசில் காட்டிக் கொடுப்பதாக தீர்மானித்து விட்டாள். ஆட்டம் கொண்ட மோகன் ராணியை கொலை செய்துவிட்டு பழித்துக் கொண்டான். கொலை செய்துவிட்டு ஓடிய மோகனை முரளி பறுத்தினான் என்பதை தவிர இந்த கொலைக்கு முரளிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. திட்டம் போட்டு தப்பிக்கும் சுபாவமுள்ள மோகன் இதிலிருந்து திட்டம் போட்டே தப்பித்திருக்கிறார். உதவி செய்வது போல் ராணி உடலை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார். போஸ்ட் மார்ட்டத்துக்கு பிறகு அந்த உடலை தானே வாங்கி அடக்கம் செய்துவிட்டார். நடந்த கொலைக்கு பழி போட ஆள் வேண்டுமே, அதற்கு முரளி காரை பயன்படுத்தி முரளியை ஸ்கேப் போட் ஆக்கியிருக்கிறார். இதிலிருந்து உண்மையான குற்றவாளி முரளி அல்ல மோகன் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட். தீர்ப்பளிக்கப்படும் நாள் வரை குற்றம் சாட்டப்பட்ட மோகன் மதன் இருவரும் தொடர்ந்து ஜாமீனில் இருக்க நான் அனுமதிக்கிறேன். தலை முடிஞ்சு போற தோல்வி அடைஞ்ச நீ தலை நிமிந்து வர்ற? நியாயத்துக்காக போறவங்க தோல்வியை அடைஞ்சாலும் நீதிபதி மாதிரி நிமிந்துதான் நிற்பாங்க. அநியாயத்துக்காக வாதாண்டவங்க தான் வெற்றியை அடைஞ்சாலும் குற்றவாளி மாதிரி குறிஞ்சு போவாங்க. நான் குற்றவாளி தாண்டி, நான் குற்றவாளி தான். அதுக்காக என்னை இப்படி குத்தி காட்டி என்ன நெஞ்ச நடவாக்காது. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். அத்தை, ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமையையும் துணிச்சலையும் அந்த ஆண்டவருக்கே சமமான சத்தியத்துக்கு விரோதமா பயன்படுத்திட்டு வந்திருக்கீங்களே, அதை நினைச்சா தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மகன் விடுதலையா போறான்ற மகிழ்ச்சியை முழுமையா அனுபவிக்க முடியாம அந்த மோகனுடைய நினைவு என்னை வாட்டி வதைக்குது. மோகனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததில் நான் மட்டும் சந்தோஷப்பட்டதா நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் நீங்களும் வசந்தாவும் என் கண்ணை உறுத்திட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் என் மனசாட்சி என்ன சுட்டு திரும்புற பக்கம் எல்லாம் சட்ட பரம்பரையில வந்து என் மூதாதிகள் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. இத்தனை மறந்து கொஞ்சமா ஒரு மகிழ்ச்சி அழைக்க முயற்சி செய்யறேன்னா அதுக்கு காரணம் என் மகன் தான். என் மகன் தான் தயவுசெய்து இனிமே எதையும் சொல்லி என்ன பாப்பாருங்க. என்ன கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்க வேண்டும். எனமே அந்த நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது இந்திராமா. யாருப்பா நீ? என்ன தெரியல, நான் தான் ராஜலிங்கம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையனை தூக்கிக்கிட்டு இருந்த ஊரை விட்டு ஓடின பழைய ரவுடி பரம்பரை கேடி. நீ இறந்து போயிட்டு சொன்னானா? நான் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கிறான் கிளிப்புள்ள. இவன் முரளி இல்ல, அடைக்கலன்னு சொல்லி என் காலில் வந்து விழுந்தவன் இன்னைக்கு பந்தோபஸ்தாவும் தோல் மேல உட்கார்ந்துருந்தான். ஒரு மனிதன் பிறப்பில் இருக்கிறது அவனுடைய குணம், ஒருத்தன் கொலகாரனாவிருந்தும் திருடனாவிருந்தும் அவனுடைய பரம்பரை புத்தி தான் அப்படின்னு இந்த மாதிரி 1000 தத்துவங்களை ஒரு காலத்துல எடுத்து விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? உயர்ந்த குடும்பத்துல பிறந்த பையனை, நீதி பரம்பரையில வந்த குழந்தைய குற்றவாளி கொலகாரன்னு நிரூபிச்சு அவனை தூக்கு கைத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சுட்டு வந்திருக்கிய, இது எப்படிமா? இந்த ராயல் ஃபேமிலியோட ரத்தம் ஏன் இப்படி ஆச்சு? ராஜ வம்சத்தோட குணம் ஏன் இப்படி போச்சு? அப்பன் பாட்டன் பெருமை எல்லாம் சொல்லி எந்த பிள்ளைய வாயார போனதையோ அந்த பிள்ளைய தான் இப்ப வசம் மாறி பொழிஞ்சிட்டு வந்திருக்க. எந்த பையனோட படிக்க என் பையனுக்கு தகுதி இல்லைன்னு பழி சுமத்து வெளியே அனுப்பிச்சியோ அந்த பையன் தலையில தான் ஒரு கொலப்பழிய சுமத்திட்டு வந்து நிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆக்க போறேன்னு சொன்னியே, அந்த சொந்த மகனைத்தான் கொலை குற்றவாளி ஆக்கிட்டு வந்து நிக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா அந்த கிளிப்புள்ளைய கேக்குறது. முரளி, அவன் சொல்றது உண்மைதானே? நீ எப்பிள்ள இல்லையா சொல்லுடா, ஏன் பேசாம இருக்க சொல்லு. அட பாவி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல உன்ன சந்திக்கணும், பழி வாங்கணும்னு ஒரு நாள் ரெண்டு நாள் அம்மா 20 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப தெரியுதா பிள்ளையோட அறிமுகம் என்னன்னு? இத்தனை வருஷமா எனக்கு ஒத்துழைச்சவன் மகன் கடைசி நேரத்துல தனம் புரண்டான். அந்த சமயத்துல
ஒரு கொலைய செஞ்சிட்டு என் காலடியில வந்து விழுந்தான் இந்த மதன். இவனுங்க ரெண்டு பேரையும் இந்த கொலையில சம்பந்தப்படுத்திட்ட. இவனை உன் பிள்ளைதான் நம்ப வச்ச. பாவம் கொலகாரன மகான நம்பி உன் குலக்கொழுந்தவன் கையாலேயே கிள்ளி எறிஞ்சிட்டிய. நீதி பரம்பரையில வந்த நீயே இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சப்ப குற்ற பரம்பரையில வந்த நான் செய்யக்கூடாதா? வாட்டி சேர்ந்தோம். எப்ப சொல்ல மனுஷனை உருவாக்குறது பிறப்பா? அப்ப வரட்டு சித்தான போய்தானே? இதே உண்மையா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒத்துக்கிட்டு இருந்தா? என் மகன் என்ன விட்டு போயிருக்க மாட்டான். நான் இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்திருப்பேன். ஆனா என் வம்சத்தையே அழிச்சதுக்கு உனக்கு சரியான தண்டனை. உன்னோட உன் வம்சம் அழியணும். உன் மகன் தூக்கில தான் தொங்கணும். நான் செஞ்ச குற்றத்துக்கு என்னையும் என் மகனையும் 20 வருஷம் பிரிச்சு வச்சிட்டேன். அது போகாதா? இன்னும் ஆட்ட அடங்கலையா? அடங்கலையே அடங்கலையே. உனக்கு இன்னொன்னு சொல்றேன், இந்த கிளிய சொன்னானே அந்த உண்மையான ஸ்டேட்மெண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு உன் மகன் தூக்கில தொங்கணும். அடுத்த நிமிஷம் அதை கொண்டாந்து உனக்கு போட்டு காமித்தேன். அதை கேட்ட தனி ஆணு அணுவா துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். இந்த கத்தி ரஜினிங்கம் உன் ஆத்திரம் அடங்கிற வரைக்கும் என்ன குத்தி கொலை பண்ணிடு. என் பிள்ளைய காப்பாத்து. அதே பண்ணு. உன்னை ஒரே அடியா கொண்டுட்டா அது கூடாது. நீ ஆணு அணுவா சாவறத நான் பார்த்து ரசிக்கணும். ஒரு நாள் ஒரு திருட்டு விஷயமா அவ வீட்டுக்கு போயிருந்தப்போ அவ ஒரு பொண்ணுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. அந்த நிமிஷமே அவ அழகுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அந்த அழகு எனக்கு சொந்தமாக தெரிஞ்சதுனால அவளை நான் தீட்டு கட்டிட்டேன். நம்ம தேடி வந்த டேப் கிடைச்சு போச்சு. வாங்க போறோம். டேய் மதர், ராணிய நீதான் கொலை செஞ்சிருப்பேன்னு சந்தேகப்பட்டேன். அது தெரிஞ்சா போச்சு. என்ன போட Thank you.
உங்க அப்பா அம்மைக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டாண்டா, உங்க அம்மா மேல உள்ள கோபத்துல உன்னை எப்படி எப்படி வளர்த்துட்டா நான் என் லட்சியத்துல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணுமே தெரியாத உன்னை எப்படி எப்படி வளர்த்துட்டா என்ன மன்னிச்சான்னு சொல்லிடாமா. ராணி கொலை வழக்கில் டேப் ரெக்கார்டர் சாட்சியம் ஒரு விசித்திரமான திருப்பத்தையே ஏற்படுத்திவிட்டது. ராணியை கொலை செய்தது முரளி அலையஸ் மதன் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபணமாகிவிட்டது. வாழ் இந்திய வயதில் ராணி குரூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். முக்கியமான சாட்சியத்தை மறைக்க முயன்ற மோகனின் வளர்ப்பு தந்தை என்று கருதப்படும் ராஜலிங்கமும் முரளி அலையஸ் மதனால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே வெட்டை கொலை செய்த முரளி அலையஸ் மதனுக்கு கொலை குற்றத்திற்கான அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்கிறேன். மோகன் பல திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் ராஜலிங்கம் என்பவனால் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதால் மோகனுக்கு காட்டி முழு விடுதலை அளிக்கிறேன். Stop him.